செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது த்ருதி. ஷோலிங்கர் அருகே இயங்கி வரும் அரசினர் பிற்படுத்தப்பட்டோர் நல மாணவியர் விடுதியை மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர் பாண்டியன் திடீரென நேரில் வந்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் நகராட்சிக்குட்பட்ட கொண்டபாளையம் பகுதியில் இயங்கி வரும் அரசினர் பிற்படுத்தப்பட்டோர் மாணவியர் விடுதியை மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர் பாண்டியன் திடீரென நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்தும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து மாணவியருடன் அமர்ந்து மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவினை உண்டு தரத்தையும் சுவையையும் சோதித்து பார்த்தார். மேலும் மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள 44வது ஒலிமியாட் சர்வதேச சதுரங்க போட்டியில் கலந்து கொள்ள மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக விடுதி மாணவிகளுடன் சதுரங்க போட்டியை விளையாடினார். தொடர்ந்து மாணவிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் மாணவிகளுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். ஒவ்வொருவருக்கும் கல்வி அவசியத்தையும் வாழ்க்கைக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதும் குறித்தும் ஒவ்வொருவரும் ஒரு இலக்கை நிர்ணயித்து அதனை அடைய பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அந்த மேலும் லட்சியத்தை அடைய நன்கு படித்து சமுதாயத்தில் உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் எனவும் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்த பாடுபட வேண்டும் என அறிவுறுத்தினார். அப்போது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர், ஷோலிங்கர் வட்டாட்சியர் மற்றும் விடுதி காப்பாளர் ஆகியோர் உடன் இருந்தனர். இறுதியில் மாணவிகள் மாவட்ட ஆட்சியருடன் ஒரு குரூப் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். விவி செய்திகளுக்காக விஜய் பாஸ்கர்.